இப்போ நம்ம மசாலா குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். இப்போது எண்ணெய் நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போது பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். பச்சை வாடப்போக நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வடப்பேச்சு. இப்போது நம்ம அரைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இதை சேர்த்து வதக்கிடலாம். வந்து நிறம் மாறினா தான் நல்லா சீக்கிரம் வேகும். நிறம் மாறவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது தக்காளியை அந்த தக்காளியை சேர்க்கலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காயை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே போட்டிருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் சோம்பு சேர்த்துருவேன். இப்போது மல்லித்தூள் வந்து அவ்வளோ குறை குறைன்றதுனால இதிலேயே அரைச்சிக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூளை போட்டு அதை அரைச்சிடலாம். தேங்காயை இதை சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுக்கோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா இது கொதித்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஊற்றினா குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் காய். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் ஒரு பிஞ்சு புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துடலாம். இப்போது நல்லா கொதித்தோன்னே இறக்கிற வேண்டிதான். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நமக்கு சுவையான மசாலா குழம்பு தயாராகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.